என்ன பண்ணுவோம் சார் நம்ம கம்பெனியோட எம்டி யாரை சொல்லிட்டு நேரா போவோம் நேரா போய் என்ன சார்னு கேட்போம் உடனே கேட்டோடனே எல்லாம் நல்லா இருக்கு சார் உங்க ஆள் வேணான்றார் சார் அப்படியா கூப்பிட்டு அவரு உடனே வருவார் என்ன ஏன் ஏன் வேணான்ற இல்லை சார் போன வாட்டி இவங்க சப்ளை பண்ணாங்க சார் சப்ளை பண்ண உடனே அது மூடி சரியா இல்லை சார் ஆக்சுவலா அதுக்கப்புறம் நம்மளே மூடி தயார் பண்ண சார் மூடி தானே இப்போ சரியா இல்லை இந்த வாட்டி கரெக்டாக பண்ணுவாங்க சார் இல்லை சார் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ண இருந்தாலும் அட்டன் பண்ணவே மாட்டார் சார் ஆக்சுவலா அதனால தான் சார் வேணாம் சொல்கிறேன் அப்படியே அப்போ ஒன்று பண்ணு நீ சப்ளை பண்ணு ஒரு 20% பேமெண்ட் நிறுத்தி வைப்போம் ஒரு வருஷம் கழிச்சு கொஞ்சம் வாங்கிக்கோ இதுதான் லக்னப்பா புரிஞ்சுங்களா உனக்கு ஆர்டர் தரேன் ஆனால் என்ன பண்ணுறேன் ஒரு 20% பேமெண்ட் நிறுத்தி வைப்போம் அடுத்த வருஷம் வந்து வாங்கிட்டு போ ஏன்னா நீ போனாட்டி நீ கால் பண்ணும்போது எடுக்கலையாமே இல்லை சார் அப்போ அவுட் ஸ்டேஷன் போயிட்டு சார் அவுட் ஸ்டேஷன் போயிட்டா எடுக்க மாட்டேன் கால் வந்து பார்த்துருக்கலாம் இல்லை இல்லை சார் மறந்துட்டேன் சார் அப்புறம் திரும்ப நான் கால் பண்ண சார் அவருக்கு சுவிச் ஆஃப் பண்ணி சார் நீ என்ன பண்ணியிருந்த நான் 10 நாள் டூர் போயிருந்தேன்ல அப்படியா சரி ஓகே அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த லக்ன பாவம் என்பது கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்டோட அதாவது ஒரு பாவத்தோட காரகத்தை அளந்து தருவது தான் லக்ன பாவம் அதாவது உங்களுக்கு பர்மனண்டா இபி பவர் கிடைச்சிட்டே இருக்கு சார் இபிஎஸ் ஒர்க் ஆகலாம் உங்களுக்கு என்ன என்னங்க சார் பர்மனண்டா இது வந்து இபி சப்ளைன்னு சொல்றது இது இது பர்மனண்டா கிடைச்சிட்டே இருக்கு மின்வெட்டே இல்லை அப்ப யூபிஎஸ் ஒர்க் ஆகல அது பரவாயில்ல டெம்பரரி தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இது ரெண்டும் கெட்டு போயிட்டு இருக்கும்போது யூபிஎஸ் நல்லா இருக்கணும் அப்பப்போ பவர் கட் ஆகுதுன்னு அப்பப்போ தேக்கி வைக்கிறதுக்கு யூபிஎஸ் நல்லா இருந்தா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் லக்ன பாவத்துக்கு போறோம் ஓகேங்களா இப்படி இருந்தா உங்களுக்கு வந்து பருவ வயதில் அதாவது ஆணா இருந்தா கிராமமா இருந்தா 21 வயசுல திருமணம் ஆகும் சார் கிராமமா இருந்தா தசாபுத்தி கொஞ்சம் ஒரு 2 வருஷம் என்ன சார் சனி தசையெல்லாம் கணக்கே இல்லை சார் சனி ராகு கேது அதெல்லாம் கணக்கே இல்லை சார் சனி ராகுலாம் கணக்கே இல்லை செவ்வாய் சார் அதாவது கிராமமாக இருந்தால் அதாவது நம்ம ஜாதகங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஏன்னா நம்ம கமர்ஷியல் லைஃப் வாழறவங்களுக்கு இரட்டைப்படை பாவம் அதிகமாக இருக்கும் கமர்ஷியல் இது உதாரணத்துக்கு நகரம் சார்ந்த மக்கள்ல உதாரணத்துக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒரு திருமண வயசு இருக்கு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை நான் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கு வெறும் 21 வயசு தான் ஆகுது அவங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க என்னம்மா பையனுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்க சார் இவங்க கூட இருக்கிறவனுக்கெல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு சார் வயசு பார்த்தா 21 வயசு என்னமா பையனுக்கு 21 வயசு தானே ஆமா தம்பி கூட இருக்கிறவங்களாம் மேரேஜ் ஆயிடுச்சு இருக்கும் நான் ரொம்ப சண்டை போடுறான் சார் 21 வயசு ஆயிடுச்சு சார் பாருங்க சார்ன்றான் என்னப்பா 21 தானே வயசு ஆகுதுன்னா 21 வயசு கல்யாணம் பண்ணக்கூடாதா நீங்க வேற சார் இங்க கூட்டம் வந்தாங்க போற இவங்க அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா சாதாரண 8வது வழி தான் படிச்சிருக்கான் என்னப்ப வேலை செய்யறேன் அதெல்லாம் நிலத்துல பாத்துக்கோங்க சார் 21 வயசு தான் ஆகுது ஒன்னும் அவசரம் இல்லையே உன் ஜாதகத்துல இருந்து 3 வருஷம் ஆகுது அப்ப வேற ஜோசியரை பாக்குற நீ குடு பஞ்சதும் கொண்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கான் அவன் பாட்டு 21 வயசுங்கிறது அவனுக்கு ரொம்ப இது இன்னொரு ஜாதகம் வந்து அவங்க போயிட்டு பிறகு இன்னொரு அம்மா வந்தாங்க பொண்ணுக்கு வயசு 33 வயசு ஆகுது எல்லா பாவமும் 2, 4, 6, 10 தான் நிறைய பாவம் ஜாதகத்துக்கு கொஞ்சம் லேட் மேரேஜ் ஆக மாதிரி அதை பத்தி பிரச்சனை இல்லை சார் ப்ரொமோஷன் வரமாட்டேங்குது சார் நல்லா சம்பாதிப்பாங்களே கம்மியான சம்பளம் சார் ஏன்னா மாசம் ஒரு 50,000 வரணும்னு நினைக்கிறேன் 50,000 இல்லை 70,000 சம்பாதிக்கிறாங்க ஏமா 70,000 வருஷத்துக்கு மாசத்துக்கு தான் சார் ஆனா கூட பிரச்சனை 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்களே பாவமே அடுத்த வரக்கூடிய வீடு ஒற்றைப்படை பாவம் நீ இந்த பீரியட்ல மேரேஜ் பண்ணு பணம்லாம் அவனுக்கு இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கலாம் அது அந்த அக்காவை போயிட்டு தானே இவங்களுக்கு பண்ணணும் அக்கா அவனு ரெடியா இருக்கு அதை விடுங்க முதல்ல ப்ரொமோஷனுக்கு வழி சொல்லுங்க பொண்ணுக்கு 33 வயசு ஆகுது வேலையை பத்தி ஒரு வார்த்தை இல்லை ஏன்னா அவங்க கார்ல வந்து இறங்க ஏன்னா பணம் சேர சேர புறம் சார்ந்த வாழ்க்கை அதிகமாக அதிகமாக சென்டிமெண்ட்டை நம்ம குறைச்சிக்கலாம் உத்தியோகம் அந்தஸ்து கௌரவம் இந்த மாதிரி பார்த்தோன்னா வெளி உலக வாழ்க்கை மற்றவர்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது புறம் சார்ந்த வாழ்க்கை நமக்காக வாழக்கூடிய வாழ்க்கை அகம் சார்ந்த வாழ்க்கை அதனால கிராமமா இருந்தா ஆணுக்கா இருந்தா 21 வயசுல இருந்து 23 வயசுக்குள்ள திருமணம் ஆயிடும் சார் எந்த தசாபுத்தி வந்தாலும் சார் நகரமா இருந்தா நரகத்துல சார் நகரத்துல 25ல இருந்து 27க்குள்ள திருமணம் ஆயிடும் சார் அதாவது இது ரெண்டுமே ஒற்றைப்படை பாவமாக இருந்தால் உங்களுக்கு நிறைய கஷ்டப்படுறதுலாம் இருக்க ஒரு வருஷம் முன்னையோ பின்னையோ வரமே ஒழிய ரொம்ப காலம் அலைஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க ஓகேங்களா அடுத்து 7வது வீடு 2, 4, 10
சுக்கிரன் ரெண்டு நாலு பத்து. இதுக்கப்புறம் நம்ம தசாபதியை பார்ப்போம் சரிங்களா. இந்த மாதிரி இருந்தா கிராமமா இருந்தா 23 வயசுல இருந்து 27 வயசு 26 வயசு, நகரமா இருந்தா 30 வயசுல இருந்து 32 வயசு. ஏழாவது வீடு 2 6 8 12 சுக்கிரன் 2 6 8 12 இப்படி இருந்தா நகர கிராமமா இருந்தா 26 28 ஒரு வருஷம் முன்ன பின்ன இருக்கலாம் சார். உங்களுக்கு உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி வரது தான் இவரை சொல்றேன் ஓகேங்களா. இதை நீங்களே கற்பனைக்குதான், இது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே இல்லை. நகரமா இருந்தா 32 வயசுல இருந்து 34 வயசு 12 சுக்கிரன் 6 8 12 இருந்தா 40 வயசுக்கு மேல. நகரமா இருந்தா அதாவது கிராமமா இருந்தா 35 வயசுல இருந்து 40 வயசு, நகரமா இருந்தா 40 வயசுல இருந்து 50 வயசு. இங்கெல்லாம் பாருங்க, நான் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் எடுத்து வந்தேன். இங்க மொத்த மொத்தமா பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் கூட்டிட்டு பாருங்க. என்ன சார், பெண்களுக்கும் 2 வயசு குறைச்சிக்கிங்க சார். லக்னமும் 6 8 12 கல்யாணமே ஆவா சார். இந்த ஏரியாவுக்கு கல்யாணம் ஆகாத கூட போவோம். 40 50ங்கிறது அதனால தான் 40க்கு அப்புறம் 42 எல்லாம் போடல, 40 50 தள்ளி விட்டேன் நான். அதாவது என்ன அப்படின்னா, ஜோதிடங்கிறது சில இடத்துல சிக்கட்டான விஷயத்து இருக்கு. லக்கு அப்படிங்கிறது அதிகமா சார்ந்த துறை, ஜோதிடமும் ஒண்ணு சார். நீ மற்ற துறையில உழைப்புங்கிறது கொஞ்சம் அதிகமா இருந்தோட போகும். ஜோதிடங்கிறது ஜோதிட தொழில லக்கு அப்படிங்கிறது ஒரு 50% இருந்து ஒரு 30% இருந்து ஒரு 50% வரைக்கும் லக்கு அப்படிங்கறத சார்ந்தே வரக்கூடியதான் ஜோதிட துறை. அதாவது ஒரே ஜாதகம் தான், ஒரு ஜாதகத்து ஒரு ஜாதகத்தை ஒரு பணக்காரனுக்கு பார்த்தா ஒரு ரேட்டு, ஏழைக்கு பார்த்தா ஒரு ரேட்டு. ஒரு கார்ல ஒருத்தர் இறங்கிட்டானா அவனுக்கு அதே மாதிரி வாங்க முடியுமா? ஒரே வேலை தான் செய்யறோம், ஆனா பணக்காரனா இருக்கும் போது ஒண்ணு, ஏழையா இருந்தா ஒண்ணு. இது மட்டும் இல்ல, கொடுப்பை நல்லா இந்த மாதிரி ஜாதகத்தை நீங்க பலன் சொன்னீங்கன்னா நச்சுன்னு வரும் பணம். இந்த தேதியில திருமணம் ஆகுதுன்னு சொல்லலாம், ஏன்னா கொடுப்பை நல்லா வலுவா இருக்கு. தசாபுத்திகள் கொஞ்சம் அப்படி டச் பண்ணா போதும், ஒரு கோச்சாராவை டச் பண்ணா போதும், இந்த தேதியில திருமணம் ஆகும் கரெக்டா சொல்லலாம். அது நம்முடைய ஜாதகத்துல 8 12 நிறைய இல்லைன்னா, நம்முடைய ஜாதகத்துல 8 12 நிறைய இருந்தா இந்த மாதிரி கேஸ் தான் வரும் ஓகேங்களா. அதாவது நம்ம அறிவே நம்ம 4 3 கேட்டகரியா சொல்லுவாங்க இல்லையா, கல்புற மாதிரி பத்திக்கிறதுன்னு. உங்களை மாதிரி நபர்கள் இருக்கு, சொன்ன உடனே புரிஞ்சுக்கிறீங்க. சில பேருக்கு புரியாது, எதுவுமே தெரியாத ஆளு நீங்க என்னதான் டீச் பண்ணாலும் என்ன ஆகுதுன்னா நின்று போயிடும் இல்லையா. அப்ப ஆசிரியருடைய உழைப்பு வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரிதான் அந்த கொடுப்பணி நல்லா இருக்கிற ஜாதகத்துக்கு நம்ம எடுத்த உடனே இந்த எல்லா பாவமும் ஒற்றைப்படை பாவம் வரும்போது ரொம்ப கேஷுவலா டக்கு டக்குன்னு அந்த சூழல் கரெக்டா அமைஞ்சு போயிடும். ஏன்னா ஏழாவது வீடு யாரா இருக்கலாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்புகிறதோ அவர்கள் தன்னுடைய கணவனோ மனைவி யாரா இருந்தாலும் கமர்ஷியல் ரீதியா அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. எதையும் எனக்கு பொண்ணு இருந்தா போதும், வயசு இருந்தா போதும், ஓரளவுக்கு அழகா இருந்தா போதும், வேலைக்கு போக வேண்டாம், எந்த கமர்ஷியல வேண்டாம் அப்படின்னு கமர்ஷியல புறந்தள்ளிடுவாங்க. கமர்ஷியல புறந்தள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே இதுவாயிடும். ஏழாவது எந்த அளவுக்கு இரட்டைப்படை பாவம் தொடர்புகிறதோ அங்க பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் புறம் புறம் சார்ந்த அகம் சார்ந்த வாழ்க்கையை விட புறம் சார்ந்த வாழ்க்கையில தான் நீயா நானான்னு போட்டி வராங்க. எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருத்தர் ஜாதகம் ஒருத்தர் வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு, உடனே போன் வருது, சார் பாத்துட்டீங்களா, ஒரு விஷயம் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க, நீங்க 50% தானே போறோம் நாங்க, இங்க 75% போறோம்ன்றாங்க, அதை விட கொஞ்சம் கலரு, நீங்க அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வாங்கன்றாங்க. உடனே வெளியே வந்து அவசர வேலை இருக்கு நாங்க வெளியே வர சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. போயிட்டு மூணாவது தெருக்கு பொண்ணை பாக்குறாங்க. புரோக்கர் அங்க இருந்து சொல்றாரு, இது நல்ல இடங்க விட்டுறாதீங்க, அவங்க பங்காளி தான் இவங்க. உடனே அவனுக்கும் போன் பண்ணி சொல்லிட்டாங்க, நல்ல இடங்க, உங்க பங்காளி கிட்ட போயிட்டு அப்புறம் வருது, விட்டுறாதீங்க இந்த ஆளு. இங்க காப்பிலாம் சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு போன், பொண்ணு உள்ள இருக்கு வெளியே வரணும், அதுக்குள்ள வந்தது பொண்ணு பாத்துறாத, முதல்ல கிளம்பு, பிரச்சனை சொல்லிட்டு கிளம்பு, யாரோ ஒருத்தர் டெத் ஆச்சு சொல்லிட்டு உண்மை நடந்த சம்பவம் அது சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. என்கிட்ட பொண்ணு பார்க்கலாம் வந்துட்டாங்க சார்,
திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட விஷயம் நடந்து போச்சுங்க, ஒண்ணு வேணாங்க அங்கே இருக்கிட்டு கிளம்புறோம் சொல்லிட்டு அப்படியே கார் எடுத்துட்டு போறோம். கடைசியில் பார்த்தா மூணாவது தெருல போய் பந்தாளி வீட்டுல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் சொல்றாங்க அந்த பொண்ணு முடிஞ்சிச்சு, இவனெல்லாம் ஒரு மனுஷனாக காப்பி எல்லாம் குடிச்சுட்டு ஏன் நான் இங்க பொண்ணே பார்க்காம. என்ன விஷயம்னா அந்த 25 சவரன் ஓகேங்களா. அப்போ இந்த உணர்வுகள் சாரா, இந்த உணர்வுகள் சார்ந்து இருக்குது, இது உணர்வுகள் சாராது இருக்குது. இந்த ஏரியா வர வர என்னன்னு பாத்தீங்கன்னா இரட்டைப்படை பாவங்கள் வர வர என்ன ஆனா நம்ம திருமணத்தையும் பொருளாதாரத்தையும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி வச்சு என்னன்னா வேலை கிடைச்ச பிறகு திருமணம் பார்த்துக்கோம், வேலை கிடைச்சிச்சா பதவி உயர் வந்த பிறகு திருமணம் பார்த்துக்கோம், பதவி உயர் வந்துச்சா நல்ல இடமா வரட்டும். இப்ப நம்ம டிமாண்ட் ஆயிடுச்சு. சில பேர் பாத்தீங்கன்னா இந்த திருமண பதிவு பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் போன் பண்ணி சார் அங்க எக்ஸ்பெக்டட் வந்து 20 சவரன் சொன்னேன்ல அதை அழிச்சிட்டு 35 சவரம் போறேன் சார், என்னாச்சு சார் பையனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு சார், 25 சவரம்லாம் எங்களுக்கு 35 சவரம் சரி ஓகே. நிறைய திருமணம் தெரிஞ்ச ஒருத்தருக்கு பொண்ணு பார்த்துட்டு எல்லா பத்திரிகைலாம் நிச்சயதார்த்தம்லாம் பண்ணியாச்சு, பத்திரிகைலாம் போட்டாச்சு ஆக்சுவலா. உடனே மாப்பிள்ளை வீட்டுல போன் வருது, சார் ஒரு விஷயம் சொல்லுங்க, என் பையனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சுங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், எங்க பொண்ணு வந்த நேரம். அதெல்லாம் அப்பதான் கிட்டோம் 50 சவரம் போடுற நீங்கல்ல கொஞ்சம் சேஞ்ச் என்ன சொல்லுங்க, சேண்டா போகுது 100 ஆக்கிடுங்க, நீங்க 50 தானே சொன்னீங்க. ஏங்க 50ங்கிறது அவன் சாதாரண லெவல்ல இருக்கும் போதுங்க, இப்போ ப்ரொமோஷன் வந்துச்சிங்க, நீங்க இப்படி விளங்க விளங்காம பேசுறீங்க, பேச்சே பாத்தீங்கன்னா வேற மாதிரியாது. எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது, ஒரு தடவை சொல்லியிருக்காரு ஆக்சுவலா, எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது ப்ரொமோஷன் கிடைச்சிதுன்னு சொல்ற மீண்டும் 50 சவரம் 50 சவரம்ன்றீங்க. ஊர்ல உங்க பொண்ணு விட்டா வேற பொண்ணு இல்லையா உங்களுக்கு, அன்னைக்கு நீ தானே வந்து கேட்ட எல்லாம் கேட்டங்க, இப்ப ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு முடிஞ்சா பாருங்க இன்னும் வேற பொண்ணு பாருங்க. ஏன்னா இந்த பணம் என்பது பண்புகளை குழு தோண்டி குழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சார், இயற்கையா. அதனாலதான் இரட்டைப்படை பாவத்துக்கும் அந்த ஒற்றைப்படை பாவத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த ஒற்றைப்படை பாவங்கள் உணர்வுகள் சார்ந்து உணர்வுகள் ரீதியாக ஓடக்கூடிய பாவமா இருக்கிறதால 7வது வீடும் இந்த சுக்கரனும் ஒற்றைப்படியா வரும்போது, இந்த 7வது வீடும் சுக்கரனும் ஒற்றைப்படை பாவமா இருக்கும் வச்சுக்கோங்களேன், கல்யாணம் பண்ணாம இவனால இருக்க முடியாது சார். ஆக்சுவலா நல்லா புரிஞ்சுங்க சார், 7வது வீடும் சுக்கரனும் யார் யாருக்குள்ள ஒற்றைப்படை பாவம் தரக்கூடதோ வக்கரமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். நைட்ல படுக்கும் போது ஒருத்தர் மேல காலை போட்டுதான் தூங்குவாங்க சார், லைஃப்ல பெரும் பகுதி தனியா படுக்க முடியாது, வாழ்க்கையில பெரும் பகுதி யாருன்னா ஒருத்தர் மேல காலை போட்டுட்டு தான் அனுபவிக்கிற அமைப்பு இவருக்கு இருக்கு. நான் சொல்றது புரிஞ்சுக்க, இந்த அமைப்பு இவருக்கு இருக்கு. 7வது வீடு யார் யாருக்கெல்லாம் 6, 8, 12 தொடர்பு கொள்வதோ இவங்க வாழ்க்கையில பெரும்பகுதி தனியா தான் படுப்பாங்க ஆக்சுவலா. அப்ப லேட்டா தான் திருமணம் ஆகும், திருமணம் ஆனாலும் ரெண்டு பேரும் தனித்தனியா தனித்தனியா பக்கத்து ரூம்ல தனித்தனியா படுக்கிறாங்க, தனித்தனியா வெவ்வேறு ஊர்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா தனிமை அப்படிங்கிறது 6வது ஜோடி அப்படிங்கிறது 7வது சொல்லிருக்கா சார் நானே. அப்ப இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகுதா உங்களுக்கு, இந்த மாதிரி லாஜிக்கா புரிஞ்சிச்சிங்கன்னா 7வது பாவத்துக்கு மட்டும் புரிஞ்சிட்டீங்கன்னா போதும், மற்ற பாவத்துக்கு டக்கு டக்குன்னு இதே ரூல் தான். இது அகம் சார்ந்த விஷயத்துக்கு இந்த மாதிரி சொன்னேன். நீங்க தொழில் பத்தி கேட்டீங்கன்னா அப்படியே நீங்க மாத்திக்க வேண்டியதுதான், இந்த இது மேல போயிடும் இது கீழே வந்துடும். தொழில் உத்தியோகனா 6வது வீடு யார் யாருக்குலாம் இந்த மாதிரி இருக்கோ அவங்க சின்ன வயசு வேலை கிடைச்சிடும். 6வது வீடு யார் யாருக்குலாம் 2, 4, 6, 10 அப்படின்னு தொடர்பு கொள்கிறதோ, தசைகளும் அது மாதிரி 2, 4, 6, 10 தொடர்பு கொள்கிறதோ அவங்களாம் சின்ன வயசுல படிச்சு முடிச்ச உடனே கேம்பஸ் இன்டர்வியூல வந்து தூக்கிட்டு போயிடும் ஓகேங்களா. இதுதான் சார் ஆயிட்டா ஓகே சார். இன்னைக்கு நடந்த கிளாஸ் எப்படி சார் இருந்தது, நேற்றை விட கொஞ்சம் இதுவா இருந்ததா? அதாவது கேபி சிஸ்டம் அப்படிங்கிறது கிருஷ்ணமூர்த்தி பந்ததின்னு சொல்லக்கூடிய சார், கிருஷ்ணமூர்த்தி பந்ததி அப்படிங்கிறது உங்களுக்கு கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஜாதகம் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சார். அதாவது கிட்டத்தட்ட கலியுக வராகமிகரர்னு சொல்லலாம் அவரை. இந்த 100வது ஆண்டுல ஜோதிட துறையில
மிகப்பெரிய சகாப்தத்தை உருவாக்குனவர் யாருன்னா வேர்ல்டு லெவலில் சொல்கிறேன், இந்தியா லெவல்லையோ தமிழ்நாடு லெவல்லையோ பெரம்பூர் லெவல்லையோ தெரு லெவல்லையோ நான் சொல்ல வரல, வேர்ல்டு லெவலில் சகாப்தம்னா ஒரு 1000 வருஷத்துக்கு ஒன் டைம் வரக்கூடியதான் சகாப்தம் சொல்லுவாங்க, 2000 வருஷத்துக்கு ஒன் டைம் வரக்கூடியதான் சகாப்தம் சொல்லுவாங்க. அதில் ஜோதிடத்தில் முதல் முதல்ல ஒரு பெரிய சகாப்தத்தை உருவாக்குனவர் வராகமிகரர். அவருக்கு அப்புறம் ஒரு சகாப்தத்தை உருவாக்குனவர் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி, அதுதான் கேபி சிஸ்டம். அதிலிருந்து பல்வேறு கருத்துக்களை உருவாக்குனவர் என்னுடைய குருநாதர் கே பாஸ்கரன் முதலி அவர்கள். அவர் வந்து என்ன பண்ணார்னா கே எஸ் கிருஷ்ணமூர்த்தியோட அவர் கருத்துக்களை நிறைய மேம்படுத்தி பாவ முனைகள் மட்டும்தான் விதியை நிர்ணயிக்கும் அப்படின்னு கேஎஸ்கே சொன்னதை இன்னும் நல்லா விரிவுபடுத்தி, ஓகேங்களா, கேஎஸ்கே ஒரு 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 கோட்டை போட்டார்னா அந்த கோட்டை நல்லா இழுத்து விட்டவர் கே எஸ் என்னுடைய குருநாதர் பாஸ்கரன் அவர்கள். அடியேன் வந்து அதை அனைவருக்கும் சென்றடைய வேண்டும், நான் புதுசாக எதுவும் சாதிக்கல இதில், ஆனால் என்ன விஷயத்தினா ஒரே விஷயத்தை அவர்கிட்ட இருந்து உள்வாங்கி பல்வேறு விஷயத்தை நடைமுறை வாழ்க்கையோட எப்படி சொன்னால் புரியும் அப்படிங்கிறத அடியாருக்கு அடியாராக சொல்லிட்டு இருக்குது. நான் புதுசாக நான் ஜோசியத்தில் எதையும் கண்டுபிடிக்கல, ஓகேங்களா. கேபி சிஸ்டம்ங்கிறது அதாவது என்ன அப்படின்னா கேபி சிஸ்டம் கேபி சிஸ்டம்னு ஒவ்வொரு சிஸ்டமாக வச்சுட்டு தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் பம்பு வழக்குகள் வரத்தால் தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா சார ஜோதிடம் பேர் வச்சிட்டேன், ஓகேங்களா. கேபி சிஸ்டம்னு கேபி சிஸ்டம்னு புக் எழுதும்போது ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி இது எல்லாம் கிருஷ்ணமூர்த்தி கண்டுபிடிச்சிருத்தானே, நீ ஏன் கேபி சிஸ்டம்னு புக் எழுதுற, எல்லா கணக்கும் அவர் கண்டுபிடிச்சிருத்தானே, நீ என்ன புதுசாக கண்டுபிடிச்சிட்ட, உன்னுடைய குருநாதர் என்ன புதுசாக கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்படி நிறைய விமர்சனங்கள் வந்தது. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தேன், ஜோதிடத்தை எந்த ஒரு தனி மனிதனும் புதுசாக கண்டுபிடிக்கல, எந்த ஒரு வெற்றிடத்திலிருந்து எதுவும் உருவாகாது, ஒன்றிலிருந்து தான் ஒன்று உருவாகும். தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயினா என்ன அர்த்தம்னா குட்டி தனியாக 16 அடி பாய்ந்தா, இது தாயோட முதுகிலிருந்து ஒரு 8 அடி வந்து அதுலேருந்து ஒரு 8 அடி பாயும்போது மோட்டலாக டோட்டலாக பார்க்கும்போது 16 அடி வரும். அதே மாதிரி நம்முடைய அப்பாவோட நம்ம அறிவாளி தான், நம்மை விட நம்ம குழந்தைகள் அறிவாளி தான், நம்மை விட பேர பசங்க அறிவாளிகள் தான். எப்படி அறிவாளி ஆகிறாங்க, நம்முடைய கருத்துக்களை உள்வாங்கி அவர்கள் அதிலிருந்து ஒரு கட்டுமானத்தை ஏற்படுத்தும் போது தான். பழைய ஜோதிட முறைங்கிறது ஒரு கிரவுண்ட் மாதிரி, புதிய ஜோதிட முறைங்கிறது அப்பார்ட்மெண்ட் மாதிரி, கிரவுண்ட் இல்லாமல் அப்பார்ட்மெண்ட் உருவாக்க முடியாது, அப்பார்ட்மெண்ட்டை அந்தரத்தில் உருவாக்க முடியாது, ஆனால் வெறும் கிரவுண்டை வச்சு இன்றைக்கு இருக்கக்கூடிய நகர வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. அதனால ஜோதிடம்ங்கிற விஷயத்தை பல கட்டுமானங்களை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த உயர்கணித சார ஜோதிட முறைன்னு. அதனால வந்து பழைய முறைக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, பழைய முறையில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அனைவருக்கும் ஒரே மாதிரியான பலனை சொல்ல முடியாது, நானும் சேலஞ்ச் ஒன்றா பண்ணுவேன். யாராக இருந்தாலும் சரி, ஒரு 100 பேர்கிட்ட ஒரு பிரபல ஜோசியர்கள் 100 பேர்கிட்ட ஒரு ஜாதகத்தை கொடுத்தா 100 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த முறையில் ஒரு ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா அனைவரும் ஒரே மாதிரியாக பலன் சொல்லக்கூடிய ஒரு முறை இந்த மெத்தட். அது உதாரணத்துக்கு நேற்று வாணி ராணிங்கிற ஜாதகத்தை கொடுத்தேன், எல்லாரும் டக்குன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, எவ்வளோ நேரம் ஆச்சு ஆக்சுவலா. அந்த மாதிரி அறிவியல் அடைது அழித்துலத்தோட. அறிவியல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது அறிவியல். பழைய முறைங்கிறது குதிரை ஓட்டுற மாதிரி, ரொம்ப திறமை வேணும், ரொம்ப தில்லு வேணும், ஏமாத்த தெரியணும், பொய் சொல்ல தெரியணும், மழுப்பு தெரியணும், இது இல்லைனா அது, அது இல்லைனா இதுன்னு தெரியணும், ஓகேங்களா. புதிய முறைங்கிறது பைக் ஓட்டுற மாதிரி, ரொம்ப திறமை தேவையில்லை, எழுது படிக்க தெரிஞ்சா போதும், மூளை வேலை செஞ்சா போதும், பயிற்சி இருந்தா போதும், வேகமாக பயன்படுத்திடலாம், ஓரளவுக்கு பயிற்சி பெற்றா போதும், பைக்கை எல்லாரும் ஓட்டலாம், சாரான பைக் ஓட்ட முடியும், உங்களால் குதிரை ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. அதே மாதிரி கார் ஓட்ட முடியும். இந்த மாதிரி கருவிகளை கொண்டு இது ஒரு ஜாதகத்தை டிஜிட்டலைஸ்டாக மாற்றக்கூடிய முறை தான் இந்த முறை சார். ஆனால் சில விஷயத்தை பேசும்போது கொஞ்சம் உணர்ச்சி பேசப்படுவோம், யாரும் கோச்சிக்காதீங்க. நிறைய இருக்கும் சார், ஏன்னா பழைய 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 முறையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடித்தளங்கள் காரகங்கள் அதே காரகம் தான். திரும்பவும் சொல்கிறேன், குண்டு பல் அதாவது தீப்பந்தம் வேறு, டியூப் லைட்டு வேறு, ரெண்டும் வெளிச்சம் தரது தான். ஆனால் தீப்பந்தத்தை வச்சுட்டு இந்த காலத்தில் இருக்க முடியாது. டியூப் லைட்டுங்கிறது அருமையானது, நீங்கள் சுவிட்சு போட்டால் எரியும், தீப்பந்தத்தை குத்திட்டு ஒருத்தர் இருக்க முடியாது. உதாரணத்துக்கு ராஜராஜ சோழனை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதாரண குடிசையில் இருக்கிற ராஜா பிரமாதமாக இருக்கான், சுவிட்சை போட்டு விட்டால் ஃபேன் சுற்றிக்கிட்டே இருக்கு. அந்த காலத்தில் ராஜராஜ சோழனுக்கு அந்த புறத்தில் வந்து விசிறத்துக்கு ஆள் இருக்காது. அதனால் இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களுக்கு எல்லாமே கிடைக்கிற அளவுக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருக்குது. மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஜோதிடத்தையும் நாம் அழைத்து செல்வோம். பல குறியீடுகள் வருது. ஆமா சார், ஒட்டப்படை ரெட்டப்படை, 4, 5, 6
உதாரணத்துக்கு இப்ப ஐந்து ஆறும் ஒரே இடத்துல வருதுன்னு வச்சுங்களேன், இப்ப ஐந்தாவது பாவம் வலுவானது ஆறாவது பாவம் வலுவானதான்னு பார்க்கும்போது எது வலுவானது? ஐந்து தான் வலுவானது. ஏன்னா ஐந்தாவது வீட்டை கெடுக்கக்கூடிய நாலு எட்டு பன்னெண்டு இங்க இல்லை, ஆறாவது வீட்டை கெடுக்கக்கூடிய அஞ்சாவது வீடு இருக்கு. அப்ப ஐந்து ஆறுன்னு பார்க்கும்போது ஆறாவது வீடு பலம் கம்மியாகுது, ஐந்தாவது வீடு வலு அடையும் அதிகமாகுது. இப்ப ஐந்தாவது வீடு வேலை செய்யும், ஆறாவது வீடு வேலை செய்யும், ஆனா ஆறாவது வீடு உடனடியாக துண்டிக்கப்படும். கடன் வாங்குவார், உடனே கடன் அடைச்சிருவார். மூணாவது சப்ளாரும் நாலாவது சப்ளாரும் ஒரே பிளானட்டா இருந்தா வீடு வாங்குவார், வீட்டை விற்பார், இன்னும் ஒரு வீட்டை வித்து இன்னொரு வீட்டை வாங்குவார். இந்த மாதிரி ரெண்டு சம்பவமும் நடக்கும் சார். அங்க இந்த இந்த பாவத்துல எது ஸ்ட்ராங்க? ஆறு அஞ்சு பாக்கும்போது அஞ்சாவது வீடு தான் ஸ்ட்ராங்கா வேலை செய்யும் சார். பன்னெண்டாவது வீடு வீடு வீடா இருக்கு தலை. இப்போ ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த மாதிரி வரும்போது எந்த பாவத்தை எடுத்துக்கீங்கன்னா, இதுல வந்து ஐந்து ஏழு ஆறு எட்டு அப்படின்னு ரெண்டு பாவம் இருக்கு. இந்த ஐந்து ஏழு ஆறு எட்டுன்னு பார்க்கும்போது இந்த வீட்டுக்கு அப்படியே பன்னெண்டாவது வீடு, அப்ப ஆறு எட்டுங்கிறது வீக்கா போயிடும், ஐந்து ஏழு தான் வேலை செய்யும். இந்த மாதிரி அது நம்ம பழக பழக அது வந்துடும் சார். நிறைய பேர் இருக்காங்க சார், நிறைய பேர் இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஜோதிட முறையில் இருக்கிற ஆட்கள் அளவுக்கு அதிகமா இல்லை. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு பொருளும் வந்து மார்க்கெட்ல முதல் முதல்ல வரும்போது அது பெரிய அளவுக்கு பிரசித்தி பெறாது. உதாரணத்துக்கு அநேகமாக ரெண்டாயிரத்துல நினைக்கிறேன், ரெண்டாயிரத்துலயே இன்னும் செல்போன் வந்தது மார்க்கெட்டுக்கு, ரெண்டாயிரத்து சாரி 96 or 98. அப்ப செல்போன் யாரெல்லாம் வச்சிருந்தாலும் அவங்களாம் பெரிய ஆளுங்க. இன்னைக்கு செல்போனை வச்சுட்டு இருக்கனா பெரிய யாரும் வந்து அதை வந்து பெரிய இதுவா காமிச்சிக்கிறது இல்லை. அன்னைக்கு இருந்த செல்போன் அன்னைக்கு 50,000 வாங்கின செல்போனு இன்னைக்கு 1,000 கிடைக்காது. இன்னைக்கு அது வேல்யூ 1,000 இருக்காது. ஏன்னா காலம் வந்து மாறிட்டே இருக்க மாதிரி நிறைய மனிதர்கள் உங்க மாதிரி நிறைய ஆராய்ச்சியாளர்கள்லாம் வரும்போது இந்த துறையை மேம்படுத்தலாம். நான் ஃபீல்டுக்கு வரும்போது 2004 10 பேர் நான் கிளாஸ் எடுத்தேன். 10 பேருனா தனித்தனியா ஒவ்வொரு வீட்டுக்கும் நானா போய் கிளாஸ் எடுத்தேன். 2005 அந்த 10 பேர் சாரி 2006 2007 என்ன பண்ணணும்னா, இந்த 10 பேர் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அதில் ஒரு 500 ஜோதிடர்கள் கலந்துக்கினாங்க. அதில் ஒரு 200 பேர் என்கிட்ட படிக்க வந்தாங்க. இந்த மாதிரி வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,700 மாணவர்கள் எங்கள் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. அது உதாரணத்துக்கு மலர் பார்த்தீங்கன்னா தெரியும். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எளிமை, அதாவது உடனே பலன் சொல்லுதல், அதாவது நீங்கள் வருடக்கணக்காலாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விஷயத்தில் விதிகள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாகும், விதிவிலக்குகள் எண்ணிக்கையும் ரொம்ப குறைவாக இருக்குமோ அதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்ததை விட எளிமையாக இருக்கும். ஆனால் என்னென்னா, பழைய பேஸ் வந்து நம்ம மாறலை, அதே காரகம்தான், அதே கிரகம்தான், அதே பாவம்தான். என்ன ஒன்று, நடைமுறைக்கு தகுந்த மாதிரி இன்றைய காலகட்டத்தை தகுந்த மாதிரி விதிகளுடைய எண்ணிக்கை குறைச்சிட்டோம். அதாவது ஒரு குறுகிய நேரத்தில் 10 மணி 15 நிமிஷத்துக்கும் 10 மணி 15 நிமிஷத்துக்கும் எது மாறுதோ அந்த மாற்றத்தை மட்டுமே வச்சு பலன் சொல்லக்கூடிய முறை இது. அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் ஜாதகத்துக்கு மட்டும் உங்களுக்கு பலன் சொல்றது. அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே விதிகளுடைய எண்ணிக்கை குறைவாயிடுது. இந்த நாலு விதியை தவிர வேற விதியை நம்ம இன்செர்ட் பண்ணல, ஓகேங்களா? அதனால வந்து இன் ஃபியூச்சர்ல நிறைய பேர் வருவாங்க சார். ஏன் அப்படின்னா, பழைய முறைங்கிறது காலங்காலமா இருக்கு. ரெண்டாவது, இந்த முறையை கற்றுக்கொள்வங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே கலைத்துறை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுப்பற்ற துறை தான். மற்ற துறை மாதிரிலாம் இதில் யாரும் இருக்காது. அதில் இவர் சார் பார்த்தா ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இன்னைக்கு காலைல சார் சொன்னார் பாருங்க, செல்போன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. கலைத்துறையில் அது மாதிரி பண்ண முடியாது. பொதுவாகவே கலைஞர்கள் அப்படிங்கிறவங்க ஐந்தாவது வீடு. இந்த ஐந்தாவது வீடுங்கிறது பொறுப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த துறையில் இருக்கிற நிறைய பேருக்கு அதனால என்னன்னு இதை எடுத்து நடத்தி செல்றது கொஞ்சம் காலங்கள் ஆகும்னு வச்சுங்களேன். இதே வந்து இது வந்து ஒரு ஒரு இந்த லைனா இருக்குன்னு வச்சுங்க, கமர்ஷியல் லைனா இருக்குன்னு வச்சுங்களேன், அது நிறைய இருக்கும். அறிவியல் சார்ந்த துறைன்னா அதுக்கு அரசாங்கமே ஆதரவு தரும், ஆனால் இதுக்கு அறிவியல் சார்ந்த துறை இல்லை, இது வந்து கலை சார்ந்த துறை. அதுவும் இல்லாம அமானுஷ சக்திகளை வச்சு நம்ம ஒரு ஒரு துறையோ ஒரு இதுவோ நம்ம பண்ணும்போது அதுக்கு வந்து இறைவனுடைய அனுகிரகமும் வேணும். மூணாவது, இந்த துறையை போய் இந்த முறையை பார்த்துக்கிறவங்களுக்கு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இல்லாமல் பெரிய அளவு சாதிக்க முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன், ஒரு மளிகை கடை வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் சார்? 1,00,000 வச்சிருவீங்களா? சின்ன கடையா வைப்பீங்க, மாசம் 2,000 வருமானம் வரும்.
மாசம் ஒரு 15,000 வருமானம் வரணும் எவ்வளவுனா பெரிய லெவல் ஆகும். ஆனா இந்த ஜோதிடத்துக்கு செலவு பண்றது யாரும் முன்ன வரமாட்டாங்க. ஒரு சாப்ட்வேரோ ஒரு புத்தகமோ அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஒரு 10,000-க்குள்ளதான் செலவாகும். அந்த அளவு செலவு பண்றது யாரும் முன்ன வரமாட்டாங்க. அதேதான் ஆனா என்ன பொறுப்பாக சிஸ்டமேட்டிக் உதாரணத்துக்கு என்ன எடுத்துங்கன்னா இப்ப நான் வச்சுக்கிற சாப்ட்வேர் 20,00,000 ஆகும்னு வச்சுக்கலாம் சார். என் வீட்டை முதல்ல விற்று அந்த சாப்ட்வேர் வாங்கணும். எங்க தொழில் தான் முக்கியம். தொழிலை விட இந்த என்னுடைய வேலை அதாவது வேலையை எது மிச்சப்படுத்துதோ அதுதான் முக்கியம். அதாவது கம்ப்யூட்டருங்கிறது 7வது அறிவு சார். மனுஷனுக்கு 6 அறிவு தான் இருக்கு. யார் யாரெல்லாம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாலும் 7 அறிவுன்னு அர்த்தம். 7 அறிவு வரத்துக்கு ரொம்ப குறுகிய காலத்திலே வந்துட்டோம் நம்ம. சாரி சார். நிச்சயமா சார், பாரம்பரிய முறையோட பல மடங்கு இது தசாபுத்தி ஆந்திரத்தை அழகா எடுத்து சொல்லலாம் சார். நிச்சயமா உதாரணத்துக்கு நான் வந்து சொன்ன பாருங்க, அந்த காலையில நம்ம போட்ட ஜாதகமே சனி தசை ரெண்டு பேரும் போட்டு காமிச்ச பாருங்க. தசாபுத்திங்கிறது ஏதாவது நீங்க எது தசாபுத்திக்கு இங்க பலன் சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி சார். தசாபுத்திக்கு குரு தசை என்ன வேலை செய்யும் கொடுத்து பார்த்த உடனே சொல்லிடலாம். நீ குரு தசை பழைய முறையில் என்ன பண்ணுவோம், குரு வந்து ஆட்சி பெற்றிருக்காரா உச்சம் பெற்றிருக்காரா எந்த வீட்டில் இருக்காரு அவர் கூட சேர்ந்தவங்க யாரு அவர் கூட பார்த்தவங்க யாரு நவாம்சத்தில் எங்க இருக்காரு அஷ்டவர்க்கத்தில் எவ்வளவு பரல் வாங்கியிருக்காரு குருவோட சேர்ந்த கிரகம் வந்து லக்னத்துக்கு பாதகாதிபதியா மாறகாதிபதியா குரு வேற என்ன கிரகங்கள் பார்க்குதா இந்த மாதிரி பல விஷயத்தை பார்க்கும்போது குரு நல்லவரை முதல்ல பழைய முறையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ரெண்டு ரெண்டு ஆதிபதி இருக்கும். சிம்ம லக்னத்துக்கு குரு நல்லவரா கெட்டவரா? குரு 5 குடையவர் 8 குடையவர். தசை நல்லா இருந்தா குரு நல்லவர், தசை சரியில்லை குரு 8 குடையவர். தசை நல்லா இருந்தா குரு பூர்வ புண்ணியாதிபதி. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், மனசை தேத்திக்கிறோம் நம்ம. ஆனா இங்க அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ரெண்டு ரெண்டு ஆதிபத்தியம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை அகமும் புறமும் சமமா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ரெண்டு ரெண்டு இதுவே ஆதிபத்தியம் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க பழைய முறையில. வடநாட்டில் நிச்சயமா ஆயிருக்கு சார். அதாவது இது இந்த கேபி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் படித்தவர்களுடைய இதுதான் அதிகமா இருக்கு. அதாவது முதல்ல கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி காலகட்டத்திலே கேபி சிஸ்டத்தை பற்றி தமிழ்ல எந்த நூல்களும் வெளியே வரல. தமிழ்ல முதல்ல கே எஸ் கே கிருஷ்ணமூர்த்திக்கு அப்புறம் தமிழ்ல புத்தகம் எழுதின உரையால் என்னுடைய குருநாதர், அதுக்கப்புறம் நான் தான் எழுதியிருக்கேன். அதாவது நான் சொல்றது சிஸ்டமேட்டிக்கா கேபி சிஸ்டத்தை டச் பண்ணிட்டு அப்படியே போறதுலாம் இல்லை, கேபி சிஸ்டத்தை மட்டும்தான் எழுதுவேன், என் புக்கில் வேற எதுவும் இருக்காது அப்படின்னு எழுதக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு இந்தியாவில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஒன்னுடைய ஒன்று என்னுடைய குருநாதர், ரெண்டாவது நான். மற்றவங்களாம் கேபி சிஸ்டத்தை டச் பண்ணாலும் ஒரு ரெண்டாவது வடநாட்டில் ஒருத்தர் இருக்கார் குள்ளர் அப்படின்ட்டு. இந்த மூணு பேர் தான் பண்ணுறவங்க வேர்ல்டு லெவலில் கேபி சிஸ்டத்தை. ஆனால் நிறைய பேர் பரவிட்டுருக்கு. பட் என்ன அப்படின்னா இயற்கையை வந்து நிச்சயமாகவே இந்த ஜோதிடத்திற்கும் சதி பண்ணது. ஏன் அப்படின்னா ஜோதிடத்தின் மிகப்பெரிய வளர்ச்சியை உண்டு பண்ணவர் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி. அவர் பிறந்தது தமிழ்நாடு, தமிழ் மயிலாப்பூர்ல. அவர் திருவையார் பிராமண கம்யூனிட்டி தான். வேர்ல்டு லெவல்ல ஏன் கிருஷ்ணமூர்த்திக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துட்டு கடவுள் இதே நார்த் இந்தியாவுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருந்தார்னா இந்நேரம் ஜோதிடம் வந்து பெரிய லெவலில் டெவலப் ஆகிட்டு இருக்கும். இந்தியாவில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற மற்ற மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் என்ன வித்தியாசம்னா எல்லா மொழிகளை விட தமிழ் மொழி வந்து நிச்சயமா வேறுபட்டது. சரிங்களா, இதே நீங்கள் மற்ற மொழி ஆந்திராவோ கேரளாவோட ஓரளவுக்கு ஓரளவு இந்தியோட ஒரு இதுவும் இருக்கும், அழகாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அதாவது இந்த 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 கான்செப்ட் வந்து வெளியில் இன்னும் தெரியுது கொஞ்சம் காலம் ஆகும் அப்படிங்கிறது இறைவனுடைய கட்டளைன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது என்னுடைய குருநாதரும் அவரும் தமிழ்நாடு தான். அவருடைய பிரதான சிஷியர்கள் நிறைய பேர் இருந்தாலும் நான் தான் நிறைய புக் எழுதியிருக்கேன், நானும் தமிழ்நாடு தான். இதில் என்ன விஷயம்னா என்னுடைய குருநாதருக்கும் அவ்வளோ இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை, எனக்கும் நான் இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை. அரசியல்வாதிகளும் யாருமே இல்லை அது. அதனால வந்து காலம் வந்து ஏதாவது கடவுள் சில தடைகளை வச்சுட்டு இருக்காரு. இன்னும் நாங்க நிறைய கத்துக்கணுங்கிறது கடவுளுடைய சித்தம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.